உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அடுத்த செகண்ட் என் உயிர் இருக்காது. அர்ஜுன், ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு எதுவும் ஆயிடாது. உனக்கு தானா ஷாக் அடிச்சுதா இல்ல யாராவது சதி பண்ணி ஷாக் அடிக்க வச்சாங்களான்னு சந்தேகமா இருக்க? இல்ல அர்ஜுன், ஏன் தேவையில்லாம மத்தவங்க மேல சந்தேகப்படுறீங்க? அவங்க இந்த மாதிரி பண்ண வாய்ப்பே இல்லை. நான் கோவிலுக்கு போகும்போது ரூமை லாக் பண்ணிட்டு தான் போனேன். அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி இதை பண்ணிருப்பாங்க? நிச்சயமா அதுக்கு வாய்ப்பே இல்லை அர்ஜுன். இது ஆக்சிடென்டலா நடந்த விஷயம்தான். அந்த ஆளுங்க இப்படி சொதப்பிட்டு போயிட்டாங்க. சுவிட்சில் கை வச்சா செத்துருவான்னு சொன்னாங்களே, ஆனா அவளுக்கு தான் எதுவுமே ஆகலையே. மா, அவளுக்கு ஆயுசு கெட்டேம்மா, அதனாலதான் அவளை நம்மளால எதுவுமே பண்ண முடியல. ஷாக் அடிச்ச உடனே அர்ஜுன் எப்படி பதறினாருன்னு பாத்தியாமா? அந்த மாதிரி எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவர் அந்த மாதிரி பதறுவாரா? இல்ல இல்ல, அவருக்கு என்ன பிடிக்கலம்மா, அவ்வளவுதான் அவருக்கு பிடிச்சிருக்கு. அவ்வளோடுதான் அவர் வாழ்வாரு. உங்களால அவளை எதுவும் பண்ண முடியாதுமா. அவ அர்ஜுனோட அம்மா வாழ போறா, நான் இப்படியே வாழ வெட்டியாவே இருந்துடுறேன். என்ன தமிழ் இது? அழாத, நீ அழுத நில பார்க்க முடியல. இத பாரு, நீ நினைச்ச மாதிரியே அர்ஜுனோட நீ வாழ்வ. என்ன நம்பமா, நான் அர்ஜுனோட உன்னை வாழ வைப்பேன். அண்ணா, முதல்ல அந்த ஆளுங்களுக்கு போனை போட்டு நாலு வார்த்தை நறுக்குன்னு கேளுன. என்ன வேலை செஞ்சிருக்கீங்கன்னு காரை துப்புன. இல்ல ஸ்னேகா, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. இந்த ரூம்ல மழை நட்டி மாசம் இருந்தாங்கல்ல, அவங்க பார்வையே சரியில்லை. அவங்க பார்வையில் ஏதோ சூழ்ச்சி தெரிஞ்சத இங்க பார் ஸ்னேகா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மலர் மாசம் அவங்க தான் ஏதாவது பண்ணிருக்கணும். அவங்க பண்ணிருக்க வாய்ப்பே இல்ல. உங்களுக்கு நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லனா, அதோ அந்த கபோர்டு இருக்குல்ல, அந்த கபோர்டுல நான் கேமராவை செட் பண்ணி வச்சிட்டு தான் போனேன். நான் இல்லாத நேரத்துல இந்த ரூம்குள்ள யாராவது வந்தா அதுல ரெக்கார்ட் ஆயிருக்கும். கேமரா செட் பண்ணிருக்கியா? ஆமா அர்ஜுன், நான் இல்லாத நேரத்துல தமிழ் ஜெஸ்ஸி ரெண்டு பேரும் அடிக்கடி என் ரூம்க்கு வரதா நிவேதிதாக்கா சொன்னாங்க. அதனாலதான் எதுக்கோ சேஃப்டிக்கு இருக்கட்டுமேனு நான் கேமராவை செட் பண்ணி வச்சேன். நீங்க வேணா அந்த கேமராவை எடுத்து பாருங்க. என்னை தவிர யாரும் இந்த ரூம்க்கு வந்திருக்க மாட்டாங்க. சரி, நான் செக் பண்றேன்.
அந்த பிளாக்ல ஃப்ளவர் வாஷ் பக்கத்துல இருக்கு பாருங்க. நீ எத்தனை மணிக்கு கோவிலுக்கு போனதா சொன்ன? 11 மணி இருக்கும். அப்பதான் நீ போயிருக்கனா? அப்படி நீ 11 மணிக்கு போயிருந்தா அவங்க நிச்சயமா அதுக்கு அப்புறம் தான் வந்திருக்கணும். ஸ்டேக, நான் அந்த டைமுக்கு அப்புறம் செக் பண்றேன். அர்ஜுன், நான் கோவிலுக்கு போகும்போது ரூமை லாக் பண்ணிட்டு தான் போனேன். அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி வந்திருக்க முடியும்? அதுக்கு சான்ஸே இல்லை. இது ஆக்சிடெண்டா நடந்தது கோயிலுக்கு போன உடனே உன் ரூம்குள்ள ரெண்டு பேரும் மலரும் மாசையும் அனுப்பி வச்சிருக்காங்க பாரு. அனுப்பி வச்சு எலக்ட்ரிக் ஷாக் வச்சு உன்னை கொல்ல பார்த்திருக்காங்க. இவங்களை நான் சும்மா விட மாட்டேன் ஸ்னேகா. அந்த மூணு பேருக்கு இன்னைக்கு நான் சமாதி கட்டணா இல்லையான்னு பாரு. அர்ஜுன், வேண்டாம் அர்ஜுன், கொஞ்சம் பொறுமையா இருங்க. எப்படி ஸ்னேகா இதுக்கு மேலே பொறுமையா இருக்க முடியும்? ஆதாரம் இருக்கு, இதுக்கு மேலே என்னால பொறுமையா இருக்க முடியாது. மூணு பெரிய உரு தெரியாம ஆக்கறா இல்லையான்னு பாரு. அவங்க பண்ண பாவத்துக்கு அவங்க சாவர அளவுக்கு தண்டனை கொடுக்க போறேன். மாசே, எங்கயா இருக்க? யோ மாசே, அர்ஜுன் நீ எப்படி கத்துற? ஜெயிலுக்கு போக போறேன். அர்ஜுன், என்ன இந்த மூணு பேரும்? இவங்க மூணு பேர் தான் ஸ்னேகாவை கொல்றதுக்காக எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கிற மாதிரி செட் பண்ணிருக்காங்க. என்ன அர்ஜுன் சொல்ற? ஆமா அங்கிள், இதுக்கு மேல நான் இவங்களை மன்னிக்கவே மாட்டேன்.
அங்கிள், உண்மையே உங்களை கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போறேன். கொல்லாம விட மாட்டேன். அர்ஜுன், என்னது இப்படி எதுவுமே தெளிவா சொல்லாம இந்த மாதிரி சண்டை போட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? அங்கிள், நான் சொல்றேன். ரூம்ல இல்லாத நேரத்துல இவங்க மூணு பேரும் என்ன பண்ணிருக்காங்கன்னு நீங்களே பாருங்க. பாருங்க, பண்ணி வச்சிருக்க நீங்க என்ன மனுஷங்களா? இவங்க எல்லாரையும் மன்னிக்கவே மாட்டேன். அன்னைக்கு என்னன்னா, ஸ்னேகாவை கூலிப்படையை வச்சு கொல்ல பார்த்தாங்க. இன்னைக்கு கரண்ட் ஷாக் கொடுத்து மனசாட்சி இல்லாம கொல்ல முயற்சி பண்ணிருக்காங்க. நாளைக்கு இதை விட வேற ஏதாவது பண்ண மாட்டேன்னு நிச்சயம். அங்கு இவங்க என்னைக்கு இதை பண்ணாங்களோ அன்னைக்கே வாழ்ற தகுதியை இழந்துட்டாங்க. அங்கு இதுக்கு மேல உயிரோட விட்டு வச்சேன்னு வைங்களேன், அது நம்ம எல்லாருக்கும் தான் பிரச்சனை. இனிமே பார்த்து சும்மா இருக்க முடியாது. இவங்க மூணு பேரை கொல்றதா மொத வேலை. உங்களுக்கு அடிக்கணும்னா என்ன அடிங்க? என் மாமா எதுக்கு அடிக்கிறீங்க? நீ உயிரோட இருக்கிறதுனாலதான் இவ்வளவு பிரச்சனையும். முதல்ல உன்ன கொண்டா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். அர்ஜுன் நிறுத்தா,
இங்க ரெண்டு பேரும் வெளியே இருங்க. ஓகே மேடம். ஏய், நீ உன் கோவத்தை காட்டணும்னா அது ஏன் அவகிட்ட காட்டுற? தைரியம் இருந்தா என்கிட்ட காட்டுறா. நீ எதுக்காக அவளை கொல்லணும்? அவளுக்கு பதிலா என்ன கொல்ல? நேசிக்கிறாடா, உன் கூட வாழணும்னு ஆசைப்படுறா. அவளை உன் கூட சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக தான் நாங்க இவ்வளவு தூரம் போராடுறோம். ஆனா அது புரியாம எதுக்குடா இப்படி முட்டாள்தனமா மூர்க்கத்தனமா நடந்துக்கிற? பகல் நிலவு ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். பகல் நிலவு தொடர்கிறது. அவளை உன் கூட சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக தான் நாங்க இவ்வளவு தூரம் போராடுறோம். ஆனா அது புரியாம எதுக்குடா இப்படி முட்டாள்தனமா மூர்க்கத்தனமா நடந்துக்கிற? நீ எப்பொன்னோட வாழ்ந்திருந்தீனா நான் எதுக்காக இதெல்லாம் பண்ண போறேன்? உன்னை நேசிச்சதை தவிர என் பொண்ணு வாழ்க்கையில வேற எந்த தப்பும் பண்ணடா? இந்த இடத்துல வேற எவ்வளவு ஒருத்தர் இருந்திருந்தா ஒரு பைத்தியக்காரி உன்னையே நினைச்சிட்டு உனக்காக வாழ்ந்துட்டு இருக்கா. அத புரிஞ்சு நடந்துக்க உனக்கு எல்லாம் வக்கல. நீ எல்லாம் பெருசா பேச வந்துட்ட. செய்யற தப்பெல்லாம் நீயே செஞ்சுட்டு இப்ப அவ மேல கோவப்பட்டா என்னடா அர்த்தம்? உனக்கு யாரையாவது கொன்னாதான் உன்னோட கோபம் ஆத்திரம் எல்லாம் அடங்கும்னா என்ன கொல்ல? முயற்சி பண்ண இப்ப என்ன இருக்கு? பகல் நிலவு ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். பகல் நிலவு தொடர்கிறது. ஆமாண்டா, நான் தான் ஸ்னேகாவை கொல்லணும்னு முயற்சி பண்ணேன். இப்ப என்ன இருக்கு? நீ கோவ பண்ணுனா என் மேல கோவப்படு. எதுக்காக தேவையில்லாம என் பொண்ணு மேல கை வாங்குற? அவ ஒண்ணு ஸ்னேகாவை கொல்லணும்னு முயற்சி பண்ணல. பண்ணது எல்லாமே நான் தான். சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? உன் புள்ள வாடறதுக்காக இன்னொரு பொண்ண கொல்லுவியா? தமிழ தொட்டா உனக்கு வலிக்கிற மாதிரி தானே ஸ்னேகாவை தொட்ட அர்ஜுனுக்கு வலிக்கும்.
அவளை நினைச்சாலே அருமறுப்பா இருக்கு. என்ன ஜென்மம் நீங்கள்லாம்! சார், இதை பார்த்தா உங்களுக்கே தெரியும் ஸ்னேகாவை கொல்றதுக்கு என்ன வேலை பண்ணிருக்காங்கன்னு. நீ கூலிப்படைய வச்சு ஸ்னேகாவை கொல்ல பார்த்த அன்னைக்கே உன்னை லாக்அப்ல தூக்கி வச்சு லாடம் கட்டிருந்தா நீ இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருப்பியா? ஸ்னேகாவோட பேச்ச கேட்டு உன்னை மன்னிச்சு விட்டம் பாரு, போயா. Star Vijay.